ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். சீரியல் ஆர்டிஸ்டோட அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யாஷிகரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈரமான ரோஜாவே சீசன் 2 அப்கமிங் எபிசோடோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அப்கமிங் எல்லாரும் வந்து ஒரு நைட் ஷூட்டோட எஃபெக்டில் வந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம காவியோட மாமியார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ஷூட் நடு ரோட்டில் வந்து நடந்து வர மாதிரியான ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. நைட் ஷூட் அப்படின்னு சொல்லி என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியலை. அதே மாதிரி நம்ம ஹீரோ திரவியமும் நைட் ஷூட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ, அவர் காரில் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. நடு ரோட்டில் நடந்து வர மாதிரி வீடியோ அப்படின்னா யாரையாவது தேடிட்டு அங்கே இங்கேயே அலைஞ்சி திரிஞ்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியலை. ஏன்னா காவியா வந்து இப்போ ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்க மாதிரி இருக்காங்க. ஒரு வேளை காவியா தான் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்களா, அவங்கள தான் அப்படி தேடிட்டு வராங்களா எல்லாரும் அப்படின்னு தெரில. இந்த நைட் ஷூட் சீக்வன்ஸில் 4 பேரோட அப்டேட் கிடச்சிருக்கு. நம்ம திரவியம், சித்தார்த், அதே மாதிரி கேப்ரல்லாவும் இருக்காங்க அந்த நைட் ஷூட்டில். திரவியமோட அம்மாவும் இருக்காங்க. என்னவா இருக்கும், என்ன எதுக்காக வெளியில் வந்திருக்காங்க எல்லாரும் அப்படின்னு தெரியலை. இவங்க போஸ்ட் பண்ண பிக்கில் இவங்க இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டுப்புடவை செக்ஷன் மாதிரி இருக்காங்க. பார்த்தீங்கன்னா சாரீ செக்ஷனில் வந்து நின்றுருக்க மாதிரி இருக்குது. அப்கமிங் புடவை கடையில் சீக்வன்ஸ் வரா மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு தெரியலை. அதே போல் இவங்க 4 பேர் மட்டும் அந்த பர்சன் கூட நின்று எடுத்திருக்காங்க. இவங்க கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி ஒரு சில சீன்ஸ் மட்டும் வந்து போவாங்க. நிறைய சீரியல்ஸில் பார்த்துருக்கோம் அவங்கள. என்னவா இருக்கும், நடு ரோடில் ஒரு பக்கம் தெரிஞ்சிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து ஒரு புடவை ஷாப்பில் வந்து நின்றுருக்க மாதிரி இருக்குது. இன்னொரு சைடு நம்ம ஜீவா எதை பற்றியும் யோசிக்காமல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டே இருக்காரு. அதனால் அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா அப்படின்னு தெரியலை. அப்கமிங்கும் எப்படியும் ஜீவா பிரியாவுக்கு சீக்வன்ஸ் வந்து கம்மியாக தான் வைக்க போகிறீங்க. என்னத்தை சொல்லி என்ன பண்ணுறது, அப்டேட்ஸ் கொடுக்குறத கொடுத்துட்டு போவோம் அப்படின்ட்டு தான் சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சொன்னாலும் சீரியல் சைடில் இருக்கவங்க கேட்க போகிறது கிடையாது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.